வெல்கம் டு ஷாப் டோல்டே. இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிற ஒரு மூணு விஷயம் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லாஃப்ட்டை கிளியர் பண்ணுது. இது வந்து நம்ம வெளியே உள்ள லாஃப்ட்டு. இந்த லாஃப்ட்டை ஃபுல்லாகவே கிளியர் பண்ணியாச்சு, பூரா எதுவுமே கிடையாது. ஏன்னா ரெண்டு பேர் மட்டும் வெளியே விட்டு வச்சுருந்தோம். அதை ஒரு பேர், ரொம்ப படைய பேர் வந்து இறந்து போச்சு, ஒன்று ஃபீமேல். அது என்ன காரணன்றே தெரியல சரியா. வெளியே எதுவும் பிறக்கித்தனால இறந்துருச்சு, என்னென்னு அடைச்சிட்டு இறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது ஒரு முக்கிய காரணம் நம்ம வெளியே உள்ள லாஃப்ட்டை கிளியர் பண்ண. இது ரெண்டு பேர் தான் இருந்துச்சு. அந்த ஒரு பேர் முட்டை வச்சுருந்துச்சு, அந்த முட்டையும் அந்த இறந்து போனோட ஜோடியும் சேர்த்து நம்ம உட் லாஃப்ட்டுக்கு மாற்றியாச்சு. அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 50 ரூபா புறா கேஜ். இதுதான் நம்ம 50 ரூபா புறாக்குன்னு தனியாக போட்டு வச்சுருக்க கேஜ். நம்ம கலெக்ட் பண்ணியிருக்க புறா ஃபுட்டாகவே இந்த இதில் தான் நம்ம போட்டு வச்சுட்ருக்கோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கிளியராக அடுத்த இதில் போடுறேன், அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போயே காமிச்சிட்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். இந்த வீடியோ இதில் உள்ள புறாவை பற்றி நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். 50 ரூபா புறாவை பற்றி கொஞ்சமாக இப்போ தான் நம்ம 50 ரூபாய்க்கு புறா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 50 ரூபா புறா இப்போ தான் கொஞ்சமாக கிடச்சிட்ருக்கு. அதை பற்றி நான் கிளியராக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடும், நெக்ஸ்ட் வீக்கில் சீக்கிரமாக வந்துடும் 50 ரூபா புறா வீடியோ. அப்புறம் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லாஃப்ட் வீடியோ, லாஃப்ட் அப்டேட் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம புதுசாக வந்திருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதுலேயும் ஒரு சில புறா 50 ரூபா புறா இருக்குது. இதையும் எடுத்து அந்த கேஜில் விடணும். கேஜில் விட்றதுக்காக தான் வச்சுருக்கோம். 50 ரூபா புறா இருக்குது, அதை ஒன்றும் கேஜில் பிரித்து வைக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சேட்டின்னு இதெல்லாம் தனித்தனியாக வச்சுருந்தோம். அது என்ன, வேறு வேறு பேரோட ஜோடி சேர்ந்து நிற்கிது. அதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம புறாக்கு வந்து ஆஸ்திரேலியன் மேல் வச்சுருந்தோம், அதுக்கு வந்து ஃபீமேல் வாங்கியாச்சு. அதுக்கும் பேர் போட்டு வச்சுருக்கோம், அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எல்லாமே முன்னாடி வாங்கினது, நம்ம தான் ஒன்றும் வீடியோ படாமல் வச்சுருந்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் எல்லாத்தையும் பற்றியும் விரிவாக பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ரேசிங் ஹோம்வொர்க் வாங்கிட்டு வந்தோம். லாங் டிஸ்டன்ஸ் ஒரு பேர், ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒரு பேர், நல்ல குவாலிட்டியான பேர். அந்த வீடியோவும் நாளைக்கு நம்ம கண்டிப்பாக வந்துடும். நாளைக்கு இந்த ஹோம்வொர்க்கோட வீடியோ வரும், அதுக்கு அடுத்த நாள் 50 ரூபா போகிற வீடியோ வரும். கண்டிப்பாக நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன டேட்டில் என்னென்ன வீடியோ வரும்னு தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் சொன்ன அந்த ஆஸ்திரேலியன் பேர் இது தான். அதில் இருக்க சாண்டின் வந்து நம்மளோட மேல், நம்மளோட ஆரம்பத்துலேருந்து வச்சுருந்தோம். அது நம்மளோட சாண்டின் மேலே. அவள் ரெட் கலர் ஆஸ்திரேலியன் வந்து ஃபீமேல். இது கிட்டத்தட்ட இது ஃபீமேல் வாங்கிட்டு வந்து 1 வீக் ஆச்சு. நம்ம வீடியோ போடலாம், நம்ம வீடியோ போடுறதுக்கு டைம் சரியாக கிடைக்கல, அதனால் வீடியோ போடாமல் வச்சுருந்தோம். இது ரெண்டுக்கு தான் பேர் போட்டு வச்சுருக்கோம். நம்ம உள்ளே இருக்கிறது வந்து அந்த சாதா புறாவோட முட்டை. அதை வெளியே உள்ளே, வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வந்து வைக்கவும் அடை கேட்க மாட்டேன்ருச்சு. அதான் இதில் தூக்கி வச்சுட்டேன். நேற்று ஃபுல்லாக அடையில் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி அடையில் உட்காராமல் எந்திரிச்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இது நம்மளோட ஆன்லைன் ஹோமரு. இது எக் வச்சுருக்கு. இது எக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபேன்சியோட எக்கு. இதோட எக்கு கிடையாது, இது ஒரு ஃபேன்சியோட எக்கு. இதோட முட்டையில் ஒரு முட்டை வீணாக போச்சு, ஒரு குஞ்சு தான் பொறிச்சு. அதுவும் நான் கையால் தான் உடச்சி எடுத்தேன் அந்த ஒரு குஞ்சையும். அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன், பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் சொன்ன அந்த சேட்டினோட பேர் இது தான், ஒயிட் கலரு. இந்த ஒயிட் வந்து சேட்டினோட ஜோடி சேர்ந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் சொன்ன ஹோமர், அந்த கையில் உடச்சி வச்சுன்னு சொன்ன ஹோமர், ஓல்டைன் ஹோமரோட சிக்கதில் தான் இருக்குது. மூணு குஞ்சு இருக்கும் பாருங்கள். ரெண்டு குஞ்சு இந்த கருணையோடது, ஒரு குஞ்சு மட்டும் அந்த ஹோமரோடது. நேற்று தான் உடச்சி எடுத்தேன். இது வந்து சாதா புறாவில் வச்சுருந்தோம். அந்த சாதா புறா என்னன்னு தெரியல, சரியாக எக்கு அடகாக மாட்டேன்ட்டுச்சு. அதோட வேறு புறாவில் அடகாக வச்சு அது உடைக்கலை. அதுக்கப்புறம் நான் உடச்சி எடுத்து வச்சது தான் இந்த சிக்கு. இதுதான் அந்த ஓல்டு லைன் ஹோமரோட சிக்கு. இது நம்ம ஹேண்ட் கையால் உடச்சி எடுத்து வச்சது. இது சின்ன குண்டில் இருக்குது. ஏன்னா மற்ற புறாலாம் எதுலையுமே இந்த மாதிரி சின்னதாக தான் குஞ்சு இல்லை, அதனால் நம்ம இதில் தான் ஓரளவு சின்னதாக இருக்குது. அதில் இதிலேயே வச்சாச்சு, நல்லா இறக்கணுங்கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மொதல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.